ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜியோ ஆஃபரை எப்படி நம்ம பெறுவது. அதாவது செலிப்ரேஷன் பேக்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு சில பேருக்கு கொடுத்துருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஜியோ ப்ரைம் நம்பருக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எப்படி எல்லாருமே நம்ம இந்த செலிப்ரேஷன் பேக் ஆஃபரை எப்படி பெறுவதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில டிப்ஸ் நம்ம கொடுக்க போகிறதா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் ஹை தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Subscribe to my channel. So, ஜியோ நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஜியோ செலிப்ரேஷன் பேக் சொல்லிட்டு அதிக டேட்டாவை கொடுத்துட்ருக்காங்க. இது கடந்த சில வருஷங்களாக இந்த டேட்டா ஆஃபரை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஜியோ ரெண்டாவது வருஷத்தை அடி வைக்கிறத முன்னிட்டு இவங்க இந்த ஆஃபரை தொடர்றாங்க. ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னாக்கா மாதந்தோறும் 2GB வீதமாக 4 நாளைக்கு தராங்க. மொத்தமாக 8GB ஃப்ரீயாக தராங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னாக்கா ஜியோ ப்ரைம் நம்பருக்கு மட்டும் இந்த ஆஃபரை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபரை செக் பண்ணணுனாக்கா நீங்கள் மை ஜியோ அப்ளிகேஷனில் போயிட்டு மேலே இருக்கிற 3 ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை லெஃப்ட் சைடில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மை பிளான்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் உங்களுக்கு ஜியோ ஆஃபர் ஆக்டிவேட் ஆகியிருந்தாக்கா அதில் காட்டும். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த ஆஃபர் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும். இந்த ஆக்டிவேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நீங்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாவே போதும், ஈஸியாக உங்களுக்கு இந்த ஆஃபர் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படின்னு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 1299 நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தா போதும். கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ அந்த எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜியோ செலிப்ரேஷன் பேக் ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லையான்னு அதில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மை பிளான் அப்ளிகேஷனில் போய் செக் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஆக்டிவேட் ஆகலைனாக்கா உங்களுக்கு வேறு என்ன பிளான் இருக்குது, என்ன ஆஃபர் கிடைக்குன்றதையும் அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும். ஒரு சில பேருக்கு ஆக்டிவிட்டி இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இதை நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ஆஃபர் கேரண்டியாக கொடுக்குறாங்க. நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தாவே போதும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹோலி ஆஃபர் சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 10GB டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டாலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேருக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு 4 days கிடச்சிருந்துன்றாங்க, 8GB டேட்டா கிடச்சிதுன்றிருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் கிடைக்காமல் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 1299 நம்பருக்கு கால் பண்ணால் போதும், ஈஸியாக உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த கால் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜியோ வாடிக்கையாளர் ஆல்ரெடி இந்த ஆஃபரை யூஸ் பண்ணியிருந்தாக்கா இந்த ஆஃபர் எப்படி இருக்குது, நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில பேர் இந்த ஆஃபர் கிடைக்காமல் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனாக்கா இந்த ட்ரிக்ஸ் மூலிமா அவங்க ஈஸியாக இந்த ஆஃபரை பெறுவதற்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.